அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக அதுவா செய்கிறேன். மட்டன் கிரேவி மட்டன் சால்னானாலே சூப்பர் தாங்க. அதுலேயும் ஒரு கல்யாண வீட்டில் இல்லை ஃபங்க்ஷனில் செய்கிறோன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். அப்படி நான் செஞ்சதுதான் ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி எங்கள் ஃபேமிலியில் வச்சுருந்தோம். அதனால் வந்து மட்டன் கிரேவி செஞ்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 kilo அப்படி மட்டன் வாங்கி செஞ்சுருந்தேன். ஸோ எந்த கிரேவியுமே ஆகட்டும், நம்ம செய்யும் போது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி எல்லாமே, அதாவது மசாலா ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம்னாலே வந்து டேஸ்ட் பக்காவாக எடுத்து கொடுக்கும். மட்டன் இப்படி அதிகமாக குவான்டிட்டியாக வாங்குறீங்கன்னு அன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. முன் தொடக்கறியாக போட சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நல்லி முள், அதுக்கப்புறம் கிட்னி, இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து போட சொன்னீங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டால், மட்டன் க்ளீன் பண்ணுறதுன்னு அவ்வளோ பெரிய வேலை கிடையாது, சும்மா 2 தண்ணியில் அலசி எடுத்தால் போதும். இப்போ வந்து ஒரு சட்டியில் வந்து ஒரு 200-250 ml வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்க அந்தளவுக்கு ஈஸ்டியெல்லாம் சேர்த்துருக்கேன். நாங்கள் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லையும் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நீங்கள் பட்டை லவங்க எதுவும் சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 300 gram அளவுக்கு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு, அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 50 gram இஞ்சி, 50 gram பூண்டு சேர்த்துக்கிட்டு, கூடவே வந்து ஒரு 4 பட்டை லவங்கம் ஏலக்காயையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 teaspoon அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். ஸோ மிளகாத்தூள் எண்ணெயில் சேர்த்துட்டோம்னா நல்ல கலர் கொடுக்கும், அதனால் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். நம்ம இதை வதக்கிறதுலேயே வந்து அந்த கலர் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா இந்த அளவுக்கு கலர் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 இல்லை 5 தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்ப தக்காளி அதிகமாக சேர்த்தா ஒரு மாதிரி புளிப்பு தான் அதிகமாக இருக்கும், அதனால் வெறும் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா போட்டு நல்லா மசாலா வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மட்டனோ ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும், நீங்கள் எந்த சால்னா செஞ்சாலுமே வந்து நல்லா வதக்கணும். இதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம கழுவி வச்ச மட்டனை வந்து அதில் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ அந்த மட்டனில் இருக்க தண்ணி வந்து வெளியே வந்து நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு முக்கால்வாசி முடிஞ்ச வரைக்கும் மூடி போட்டு வதக்கிடுங்க. இப்போ வந்து புதினா கொஞ்சம் 1 கைப்பிடி அளவு, புதினா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இவ்வளோ பொருளையும் நம்ம போட்டு வதக்கி செய்கிறத விட இந்த கொத்தமல்லி புதினா நம்ம ஆட் பண்ணோன்னா இந்த ஃப்ளேவர் வரும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்மளுடைய வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ஹைலைட்டாக தெரியும். இப்போ நான் ஆட் பண்ணது வந்து மசாலாத்தூள், வீட்டில் அரைச்சது. இது வந்து ஒரு 200 gram அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். இந்த மசாலாத்தூள் வந்து வீட்லேயே நாங்கள் அரைச்சி வச்சுருவோம் மொத்தமாக. ஸோ எல்லா மசாலாக்குமே இதுதான் சேர்க்கறது. இந்த மசாலா வந்து ஒரு 2 கிலோ கறிக்கு செய்யும் போது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு 150 gram அளவுக்கு தனியா, ஒரு 50 gram அளவுக்கு மிளகாய், ஒரு 3 tablespoon அளவுக்கு மிளகு, ஒரு 2 tablespoon அளவுக்கு சீரகம், சோம்பு, ஒரு சின்ன துண்டு வந்து மஞ்சள், கொம்பு மஞ்சள் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா லைட்டாக வறுத்துட்டு நம்ம அரைச்சோம்னா இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், நல்லா சீக்கிரமாகவும் நல்லா நைஸாக அரைஞ்சிரும் மிக்சியில் போடும்போது. ஸோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோடனே சிம்லேயே வச்சு ஒரு 15-20 நிமிஷம் வந்து நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. 3/4 மட்டன் வெந்ததுக்கப்புறம் ஒரு 300 gram அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து மீடியமான சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னு நினைக்கி முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டுருங்க. அப்புறம் வந்து ஒரு மிக்சி கப்பில் ஒரு தேங்காய் ஒரு 1/4 அளவுக்கு தான் எடுத்திருக்கேன், சின்ன தேங்காயில். ஸோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 10 முந்திரி, கொஞ்சமாக வந்து கசகசா ஒரு 2 tablespoon அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா நைஸாக மை போல் அரைச்சி எடுத்துடணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு 1 glass தண்ணி ஊற்றி நல்லா அதையும் அலசி ஊற்றிட்டு நல்லா வந்து கலக்கி விட்டு கொதிக்க வச்சு அப்படியே ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் இறக்கிட்டோம்னா வந்து சூப்பராக கிரேவி ரெடி. இந்த மட்டன் சால்னா கூட நான் வந்து பருப்பு கத்திரிக்காய் நெய்ச்சோறுந்து ஆக்கியிருந்தேன். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சால்னா வந்து ஒயிட் ரைஸ்க்கும் செய்யலாம், இல்லை நாளைக்கு புரோட்டா இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஷால்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.